வெகு சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். ஒருவேளை நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிற உட்கார்ந்து இருக்கிறவங்க, சரி இயேசு வரார் வரார்னு சொல்றீங்க, வருகையில நாங்க போகணும், அதெல்லாம் சரிதான், வராது உண்மை, போகிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை மாத்திரம் நீங்கள் கடைபிடித்தால் போதும். வேதம் அதைத்தான் சொல்லுது. அதை மாத்திரம் செய்தீர்களானால் நீங்கள் வருகையில் போவது எளிது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம், அதுக்கு நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். இயேசு எதையுமே உங்ககிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், முழங்கால் போட்டு, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, முழங்கால் போட்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய ரத்தத்தாலே என்னை கழுவும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை மாத்திரம் நீங்க உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் பாவ மன்னிப்புக்கான எல்லா விலைக்கிரயத்தையும் இயேசு செலுத்தி விட்டார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுவான். ஆண்டவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீ ஒருவேளை பின்மாற்றம் அடைஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இன்னைக்கு மீண்டும் ஒப்புரவாகிற காலம் வந்திருக்கிறது, ராஜா வரப்போகிறார், இனி காலம் செல்லாது. எவ்வளவு நாளைக்கு உங்க பிடரிய கடினப்படுத்த போறீங்க? இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு உங்ககிட்ட வேற எதையுமே கேட்கல, உங்க இருதயத்தை மட்டும் கேட்டார். அதனால்தான் வசனம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறது. வேற எந்த ஞானஸ்தானத்தையும் வேதம் சொல்லவில்லை. நான் குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசுல எடுத்தேன், அப்ப கொடுத்தாங்க, இப்ப கொடுத்தாங்க, கொடுக்கிகளை கொடுத்தாங்க, எந்த ஞானஸ்தானமும் வேதத்தில் இல்லை. வேதத்தில் இருக்கிற ஒரே ஞானஸ்தானம் தண்ணீர்ல மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம். ஞான ஸ்நானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து, இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல். இந்த ஞானஸ்தானத்தை எடுக்க சொல்லி தான் பைபிள் சொல்லுது. இதை எடுத்திருக்கிறீங்களா? அவ்வளவுதான். இத ஒரே வார்த்தையில இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுங்க, தள்ளி போடாதீங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஏன்னா கடைசி நேரத்துல கொரோனா வந்தபோது கொஞ்சம் பேர் பயத்துல கேட்டாங்க, ஞானஸ்தானம் எடுக்கலாமா, வாய்ப்பு இருக்குதான்னு. பயத்துல கேட்டாலும் சரி, அப்ப வாய்ப்பு இல்ல, சபை அடைக்கப்பட்டிருந்தது. அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக் காலம் ஒன்று வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதே ரட்சண்ய நாள், கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மூன்றாவது மிக முக்கியமானது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கூட இருந்ததுனாலதான் நீ சர்ச்சுக்கே வந்தம்பாங்க. உண்மை, பரிசுத்த ஆவியானவர் வெளியில் இருந்து உன்னை சர்ச்சுக்குள்ள நடத்தினார், சபைக்குள்ள. சபைக்கு வந்த பிறகு அவர் உனக்கு உள்ளே வந்து பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறார். சபைக்குள்ள வர்றது முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் சபையிலிருந்து பரலோகத்துக்கு போகணும். அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. ஒருவேளை நான் வீட்டுக்கு தெரியாம வரேன், எனக்கு பரிசுத்தன் அபிஷேகம் கூட்டத்தில் கலந்துக்க முடியாது அப்படின்னா, உங்க வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு நல்ல முழங்கால் போட்டு ஊக்கமா ஜோம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, வாஞ்சையும் தவணம் உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். ஒருவேளை சபைக்கு வர முடிஞ்சா வந்து அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க, இங்கேயும் தேவன் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாலாவது மிக முக்கியமானது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உலகத்துக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அப்போஸ்தலர் பணிகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு இல்லாத உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற சபை பரலோகத்துக்கு போகாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதான விசுவாசி போகாது. நீ நிறைய பேர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னா, ஒரு சிலர் கேட்கறாங்க, உலகம்னா என்னப்பா, ஏதோ கரண்ட் லைட் எல்லாம் தான் இருக்கு, இது கூட தான் உலகம், இதெல்லாம் சபைக்குள்ள வரக்கூடாதான்றாங்க. வசனம் தெரியாதவர்கள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள்.
இது உலகத்தில் இருக்கிற லைட்டை சொல்லல, ஃபேனை சொல்லல, உனக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்தை பத்தி நாங்க சொல்றோம். இயேசு தெளிவா சொல்றாரு, நீ உலகத்தாரா இல்லாதபடியினாலே உலகம் உன்னை பகைக்கிறது. உன்னுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் இனி வரப்போகிற கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்போ இனி வருகிறதா இருக்கிறது. நமக்கு கைவேலை அல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார், நாம் அங்கே போக போகிறோம். அதைத்தான் பவுல் சொல்றார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது தேவை, இதை உதறி தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கணும். எப்போ ஆண்டவர் வெளியே கூப்பிட்டாலும் சோதோமை விட்டு வெளியே போறதுக்கு ரெடியா இருக்கணும். எப்போ கர்த்தர் கானானுக்கு போக சொன்னாலும் புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். எப்ப எகிப்தை விட்டு புறப்பட சொன்னாலும் புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்தா போதும், உதறி தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிற எந்த விஷயமும் பாவம் இல்லை. இது என்னை விடாது, என் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கு நீ சொன்னா, அதுதான் பாவமாய் மாறுகிறது. வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அஞ்சாவது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியிலேருந்து வேற ஒன்னையும் கொண்டு போக போறதில்லை. நீங்க வச்சிருக்கிற நகை, நட்டு, போல்ட், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர் எதுவும் வராது, எதுவும் கொடுக்க மாட்டான். வருக வந்தாலும் போவாது, மரணம் முந்தினாலும் தரமாட்டான். நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக போனால் ஒன்றே ஒன்று கொண்டு போக முடியும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். எவ்வளவுக்கு ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஆத்மா சம்பாதிச்சுக்கொள்ளு. ஒரு வெளிநாட்டுக்கு செட்டில் ஆக போறவன் என்ன செய்வான் தெரியுமா? இங்க இருக்கிற தன்னுடைய பணத்தை எல்லாம், ஆஸ்தி எல்லாம் வித்து அந்த ஊர் பணத்துக்கு மாத்திடுவான். அந்த ஊர்ல போய் எல்லாம் வாங்கிடுவான். அவன் தான் ஞானவான். அதே தான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம போற ஊருக்கு எல்லாத்தையும் மாத்திடுவோம். அந்த ஊர்ல செல்லுபடி ஆகிற ஒரே கரன்சி பரிசுத்த ஆத்மாக்கள் மட்டுமே. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் உலக பொருட்களால் ஆத்மாக்களை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு சம்பாதியுங்கள். அதை தான் கர்த்தர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறார். மற்றபடி ஆண்டவட்ட எல்லாமே அங்க இருக்கு. அவர் நம்ம கிட்ட கேட்டது ஆத்மாதாயம் மட்டும். ஆறாவது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ ரெண்டு நாள் மூணு நாள் செய்தி கேட்டோம், அதனால இயேசு வராரு போல அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள்ல அப்படியே அணைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது ஆண்டவரே இந்த வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எழுந்திருக்கும் போது ஆண்டவரே இந்த பகல் வேளையில் உடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆத்மா வாஞ்சிக்க தொடங்கினோம். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. கடைசியா ஏழாவது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிக்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்தானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த ஆறிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா.